திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் கட்டப்பட்டு வரும் சமையல் கூடத்தின் தூண்களில் இருந்து காங்கிரீட் துகள்கள் முழுவதும் கீழே கொட்டியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் கிடாம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஐயப்பன் நகரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தேசிய ஊரக வளர்ச்சித் துறையின் மூலம் எட்டு லட்சம் ரூபாய் நிதியில் புதியதாக சமையல் கூடம் கட்டுவதற்கு திமுக ஒன்றிய கவுன்சிலர் முனியாண்டி ஒப்பந்தம் எடுத்துள்ளார் கடந்த பத்து நாட்களாக கட்டுமான பணி நடைபெற்று வந்த நிலையில் கட்டிடத்தின் தூண்களை இளைஞர்கள் சிலர் கைகளால் அசைத்து பார்த்தபோது கான்கிரீட் துகள்கள் முழுவதும் கீழே கொட்டியது இதனை அப்பகுதி இளைஞர்கள் செல்போன் மூலம் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர் விடியா திமுக அரசு தரமில்லாமல் காங்கிரீட் போடப்பட்ட சம்பவம் வைரலாக பரவியதை அடுத்து இளைஞர்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து விடியா திமுக அரசு மிரட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது